டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன 2018 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டில் நான் என்ன தவறு பண்ணேன், அந்த தவறை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த தவறை நீங்கள் மறுபடியும் நீங்கள் செய்யாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன குரூப் 2 2018 நான் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு கடைசி இடத்துல அன்றைய கவுன்சிலிங் நாளில் நான் கிட்டத்தட்ட 166 ஆளாக இருந்தேன். ஆனால் 50 எனக்கு அந்த இருந்த 12 போஸ்டுகள் காலியாயிருச்சு, எனக்கு பணி கிடைக்கல. ஆனால் இதுவே 1 மதிப்பெண்கள் நான் கூட பெற்றிருந்தேன்னா முந்தின நாள் கவுன்சிலிங் போயிருப்பேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கும், குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு பணியிடம் கிடைச்சிருக்கும். ஆனால் எனக்கு பணியிடம் கிடைக்காம மிகுந்த ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தேன். அந்த ஏமாற்றத்தை, அந்த தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் என்ன தவறு செஞ்சனோ அந்த தவறை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இந்த தவறை நன்கு உள்வாங்கி கொண்டு இந்த தவறை செய்யாமல் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் தவறு, நான் முதல்ல என்ன தவறு பண்ணேன் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்குமே விடையளிக்கவில்லை. அதாவது நான் இங்கே வந்து பார்த்தப்ப 238 மார்க்களுக்கு தான் நான் மொத்தமாகவே விடையளிச்சிருந்தேன். 230 இருந்தது, 235 இந்த 30-35 இருந்தது. எண்ணி பார்த்தா சரியா 238 மதிப்பெண்கள் தான் வந்தது. நான் விடையளித்த மொத்த மதிப்பெண்கள் 238 300. நான் 238 எழுதி நான் வாங்கின மதிப்பெண்கள் 136 மதிப்பெண்கள் நான் வாங்கியிருந்தேன், சரிங்களா. இதுவே நான் 300 மதிப்பெண்களுக்கு விடை அளித்திருந்தால் கண்டிப்பாக என்னால் இன்னும் 20 மதிப்பெண்கள் கூடுதலாக வாங்கியிருக்க முடியும். ஒரு நல்ல போஸ்டிங், ஹை லெவல் போஸ்டிங் என்னால் எடுத்திருக்க முடியும். இது நான் செய்த மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு. அனைத்து வினாக்களுக்குமே விடையளிக்காமல் போனது. அதனால கண்டிப்பாக நீங்கள் அனைத்து வினாக்களுக்குமே விடையளிக்கணும். இது வந்து நீங்கள் எப்படி எவ்வளவு நேரம் அந்த நேரத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள சரியான முறையில் அனைத்து வினாக்களையும் விடையளிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும், சரிங்களா. இது நான் முதல்ல பண்ண தவறு. ரெண்டாவது நான் என்ன பண்ணேன்னா, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம எழுத ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே அனைத்து வினாக்களுக்கும் விடையளிச்சிடலாம். அப்ப கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா நம்ம வந்து எப்படி எழுதணும், ஒவ்வொரு வினாக்களுக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன்னு, ஒவ்வொரு வினாவையும் எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத சரியா உள்வாங்கி நம்ம அந்த நேரத்துக்குள்ள எழுத ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அனைத்து வினாக்களுக்குமே விடையளிக்கலாம். இது வந்து இரண்டாவது. இந்த ரெண்டு தவறுமே நான் போன தடவை செஞ்சேன். அந்த ரெண்டு தவறுகளையும் செஞ்சதுனால எனக்கு பணியிடம் கிடைக்காம போயிடுச்சு. மூணாவது என்னன்னா, சரியான தகவல்கள் கொடுக்கணும். ஆனா நான் போன தடவை எழுதின கொஸ்டினுக்கு மிகச்சரியான தகவல்கள் கொடுத்ததுனாலதான் எனக்கு மதிப்பெண்கள் அதிகமா வந்தது. குறைஞ்சு எழுதியிருந்தாலும் ஆனால் 138 மதிப்பெண்கள் என்பது, அதாவது 230 மேல எழுதி 136 மதிப்பெண்கள் என்பது நல்ல மதிப்பெண்கள் தான், அவ்வளவுதான் வரும். அதனால சரியான தகவல்களை கொடுத்தோம்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் நல்லா கிடைக்கும். அந்த சரியான தகவல்கள், கொடுக்கப்பட்ட தகவல்கள் நீங்க வந்து சரியான தகவலா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த தகவல்களை, சரியான தகவல் கொடுக்காம நீங்க நம்ம தவறான தகவல்களையோ கதை எழுதினாலோ உங்களுக்கு மதிப்பெண்கள் குறையும். நீங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிருவோம், ரேங்க் லிஸ்ட்ல பின்னாடி போயிருவோம். இந்த தவறை நீங்க செய்யக்கூடாது. தெரிஞ்ச தகவல்களை நல்லா கொடுங்க, சரியான தகவல்களை கொடுங்க. இது சரியான தகவல்ங்கிறத நீங்க 2-3 முறை நீங்க தேர்வு எழுதி பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு சரியான தகவல்கள் அங்கே எக்ஸாம்ல பிராக்டிஸ் கொடுக்க வரும், சரிங்களா. சரியான தகவல் கொடுக்கணும். அடுத்ததாக நீங்க உங்களோட கையெழுத்து, கையெழுத்து ரொம்ப 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 முக்கியம். அதாவது நீங்க உங்களுக்கு வினால சொல்லியிருப்பாங்க கையெழுத்துக்கு மதிப்பெண்கள் கிடையாது அப்படின்னு. ஆனா கையெழுத்துக்கு மதிப்பெண்கள் கிடையாதுதான், அதற்காக கையெழுத்து வந்து ரொம்ப அழகா இருக்கணும் கிடையாது. கையெழுத்து பார்த்தா புரியணும், அப்படி இருந்தா போதுமானது. கையெழுத்து பார்த்தா, உங்களோட கையெழுத்து பார்த்தா ஒரு எழுத்தை பாக்குறாங்கன்னா அந்த எழுத்தை வாசிக்க தெரிஞ்ச அளவுக்கு இருக்கணும். வாசிக்கவே தெரியாத அளவுக்கு ஒரு எழுத்து மேல ஒரு எழுத்தா கொச்சக்கொச்சான்னு எழுதணும்னா அது அங்க வந்து திருக்குறவங்களுக்கு அத மதிப்பெண் அவங்க போடுவோம், நம்மளுக்கே தெரியும். நீங்க ஒரு பேப்பரை பார்க்கும்போது கொச்சக்கொச்சான்னு இருந்தா எப்படி மதிப்பெண்கள் போடுவீங்க, அது எல்லாருக்குமே ஒரு இயல்பு தான். அதனால கையெழுத்தை தெளிவா எழுத பழகிக்கங்க. ஒரு வார்த்தை எழுதுறீங்கன்னா அந்த வார்த்தை சரியான வார்த்தையா, உங்களுக்கு பார்த்தோன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த இது எல்லாமே நீங்க சரியா பண்ணீங்கன்னா இந்த வர குரூப்ல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பணியிடம் காத்திருக்கு, அதை நான் உறுதியா சொல்லுவேன். இந்த தவறுகளை திருத்து கொண்டு அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.